நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம 12th தமிழுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக 12th தமிழ் இயல் 1 முதல் 8 வரை இம்பார்ட்டன்ட் வினாக்களாக ஒரு 103 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க, முதல் கேள்வி. இளந்தமிழே என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். இளந்தமிழே என்ற கவிதையை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, முத்துமுத்தாய் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? முத்துமுத்தாய் அப்படின்னு வந்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷனில் அடுக்கு தொடர் தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருக்கும் உரிய என்ப என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், தொல்காப்பியத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருக்கும் உரிய என்ப என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியமாகும். நெல்லை தென்றல் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள், நெல்லை தென்றல் என்ற கவிதை நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வாபூசி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, சரி, நெல்லை தென்றல் வந்து பார்த்தீங்கன்னா பரளிசு நெல்லையப்பர் தான் சரியான விடை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, வம்சமணி தீபிகை என்னும் நூல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? வம்சமணி தீபிகை இந்த நூலத்தை வந்து புதுப்பித்து அப்படின்னு ஆசைப்பட்டவர் பாரதியார். இதில் வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு தான் வம்சமணி தீபிகையாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்றெழுது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியவர். தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்றெழுது என்று கூறியவராவார். அடுத்த ஒன்று, பூமி சாஸ்திரம் முதலான பாடல் நூல்களை ஆக்கியவர் யார்? பூமி சாஸ்திரம் முதலான பாடல் நூல்களை ஆக்கியவர் ஆப்ஷன் பாருங்க, ஆறுமுக நாவலர் தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான். சர்ப்பயாகம் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? சர்ப்பயாகம் என்ற கவிதை நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, கவிதை எனும் மொழி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, தீசு நடராசன் அவர்கள் தான் கவிதை எனும் மொழி என்ற நூலை எழுதியவராவார். இலாத என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? இலாத அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அது இடைக்குறை. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நிலவு பூதான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பூஜ்யங்களின் சங்கலி என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்கிறது தான் சரியான விடை. பூஜ்யங்களின் சங்கலி என்ற கவிதை நூலை எழுதியவர் இதுல வந்து யாரும் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் யார்? உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பரளிசு நெல்லையப்பர் தான் உய்யும் வழி என்ற நூலை எழுதியவராவார். காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் யார்? இது வந்து கேட்டது தான். காட்டுவாத்து வந்து நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவராவார். வந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல்னாவே நம்ம என்ன வந்து பார்த்தோம், வந்துன்னா வா, ஒரு கட்டளையா இருக்கணும்னு. இது வந்து பகுதி, அதாவது பகுதியாக கூட இருக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் பி தான், வாங்கிறது தான் சரியான விடை. நெடுநெல் வாடையின் ஆசிரியர் யார்? இது நம்மளுக்கு ஈஸி தான். நெடுநெல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர் அப்படிங்கிறது சரியான விடை. பிறகொரு நாள் கோடை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? பிறகொரு நாள் கோடை இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது? நெடுநல் வாடை பார்த்தீங்கன்னா 188 அடிகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை ஐக்கிய நாடுகளவை எந்த ஆண்டு உருவாக்கியது? காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை
ஐநா வந்து உருவாக்கிய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி. ஐயப்ப மாதவன் எந்த ஊரை சார்ந்தவர்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் ஊர் பார்த்தீங்கன்னா நாட்டரசன் கோட்டை தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா சீதான் 2009 ஆண்டு தான் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர். புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறியவர் யார்? புவி வெப்பமடைதல் பார்த்தீங்கன்னா மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறியவர் ஆப்ஷன்ல டேவிட் கிங் தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. அடுத்த ஒன்று, மாமேயல் மரப்ப மந்தி கூறப் என்ற வரியில் இடம்பெற்ற மா என்ற சொல்லின் பொருள் என்ன? மானாவே இது ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் பார்த்துருக்கோம், விலங்கு தான். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. நடுவண் அரசு எப்போது பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது? பார்த்தீங்கன்னா 2005 டிசம்பர் 23 தான் நடுவண் அரசு வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. அடுத்த ஒன்று, மலைக்கு பிறகும் மலை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? மலைக்கு பிறகும் மலை பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. வலையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? அது எந்த வகை அளபடை? இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணுவோம். வலையி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை தான். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. பொய்யாவானம் புது பெயல் பொழிந்தன, இதில் பெயல் என்ற சொல்லின் பொருள் என்ன? அதாவது பொய்யாவானம் புது பெயல் பொழிந்தன, இதில் பெயல்ங்கிற சொல்லின் பொருள் என்ன? பெயல்னா மலை தான். பி தான் சரியான விடை. முதல் கல் என்ற கதையை எழுதியவர் யார்? முதல் கல் என்ற கதையை எழுதியவர் செல்வராஜ் அவர்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதிகளில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை கண்டு மனம் பொறுக்காத யார் தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான். அந்த பஞ்சம் ஏற்பட்ட போது தனது சொத்துக்கள் அனைத்தையும் கொலையாக அளித்தவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அடுத்த ஒன்று, உத்தம சோழன் என்பவர் கிழக்கு வாசல் உதயம் என்ற இதழை எத்தனை வருடங்களாக நடத்தி வருகிறார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருடங்களாக உத்தம சோழனோட இதழ் வந்து கிழக்கு வாசல்ங்கிறத, கிழக்கு வாசல் உதயம்ங்கிறத மறந்துடாதீங்க. தமிழின் முதல் நாவல் எது? இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்போம். பிரதாப முதலியார் சரித்திரம்தான் தமிழின் முதல் நூல் ஆகும். பிளாட்ஃபார்ம் என்பதன் தமிழாக்கம் என்ன? இதுல வந்து நம்ம டக்குன்னு நடை பாதைன்னு போட்டுருவோம், அது கரெக்டா பண்ணி பார்க்கணும். பிளாட்ஃபார்ம் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நடை மேடை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்த வயிற்றில் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரம் உண்டே என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வயிற்றில் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரம் உண்டே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, உரிமை தாகம் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, உரிமை தாகம் என்னும் சிறுகதையை எழுதியவர் பூமணி தான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான். அடுத்த ஒன்று, தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை முன்னெடுத்தவர் யார்? தமிழ் சமூகத்தோட பண்பாடு மானிடவியல் ஆய்வுகளை முன்னெடுத்தவர் பக்தவச்சல பாரதி தான். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, ஓர் ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அற்பத்தனம் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஓர் ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அற்பத்தனம் என்ற வரிகளை எழுதியவர் ஜலாலுதீன் ரூமி தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த திருக்குறளில், அதாவது எத்தனையாவது திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது? 1029 தான் குடும்பம் என்ற சொல்ல திருக்குறளில் 1029வது திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த ஒன்று, கம்பராமாயணத்தில் எத்தனையாவது காண்டத்தில் குகப்படலம் உள்ளது? 6 காண்டங்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம்னா 5வது காண்டம். இது மாதிரி காண்டங்கள் பெயர்களை ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து குகப்படலம் எத்தனையாவது காண்டத்தில் உள்ளதுன்னா
ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது காண்டத்தில் தான் குகப்படலம் உள்ளது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உற்றார் உறவினர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உம்மைத்தொகை. உற்றாரும் உறவினரும்னு வரும், உம்மு வந்து மறைஞ்சு வரும். இதில் வந்து உற்றார் உறவினர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு உம்மைத்தொகை தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நாமக்கல் கவிஞர் யாரை தெய்வ கவி என்று கூறுகிறார்? நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்தான் தெய்வ கவி என்று குறிப்பிடுகிறார். அடுத்த ஒன்று, ஔவையார் புறம் புறப்பாட்டு என்று அழைக்கப்படும் புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? ஔவையார் பார்த்தீங்கன்னா புறநானூறில் அதாவது குறுந்தகை ஐங்குறுநூறு அப்படியெல்லாம் பிரித்து டோட்டலாக பண்ணி பார்த்தீங்கன்னா 33 பாடல்களை பாடியுள்ளார். ஆப்ஷன் டி தான் வந்து உங்களுக்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, குளிமாற்று என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் பாருங்க, குளிமாற்று என்பது பார்த்தீங்கன்னா பெருக்கல் வாய்ப்பாடை குறிப்பது தான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம் என்ற கவிதை எழுதியவர் யார்? இதை எழுதியவர் சீமணி. இது நம்ம படிக்கிறப்பே ஞாபகம் வந்திருக்கும். குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம் என்று கூறியவர் சீமணி ஆவார். சீமணி என்பவர் கீழ்காணும் எந்த புனைப்பெயரில் எழுதவில்லை? சீமணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி பழனிசாமி என்ற பெயரில் எழுதவில்லை. அவரோட புனைப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா வே மாளி செல்வம் போன்ற புனைப்பெயர்களில் அவர் எழுதியுள்ளார். வேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிகளை எழுதியவர் சுரதா ஆவார். யாப்பும் கவிதையும் எனும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, சி மணி அவர்கள் தான் யாப்பும் கவிதையும் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, சிரா அர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? இதில் அர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இசை நிறை அலைபடை தான். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷனில் பாருங்கள், ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஊரன் அடிகள் தான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, வளர்தளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? இது நம்ம சொல்கிறப்பே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னது, வினைத்தொகை தான் சரியான விடை. ஆப்ஷன் பி வளர்தளம் என்பது வினைத்தொகை ஆகும். பின்னாளில் மாநில கல்லூரி என்று அழைக்கப்பட்ட கல்லூரி எது? மாநில கல்லூரின்னு அழைக்கப்பட்ட கல்லூரி பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பள்ளி தான். ஆப்ஷன் பி தான் வந்து மாநில கல்லூரி என்று அழைக்கப்பட்டது. தமிழ் சமூகமும் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டம் எது? தமிழ் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டம் 19 நூற்றாண்டு. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று பாடியவர் யார்? கவிமணி தான் அந்த வரியை கூறியவர். சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று பாடியவர் கவிமணி ஆவார். எங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரி இந்திய அகழ்வாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தப்பட்டது? இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான், பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரி தான் இந்திய அகழ்வாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அடுத்த ஒன்று, ஒருமையுடன் நினதிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? இது நம்ம பார்த்ததுதான், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற வரிகளை பாடியவர் வள்ளலார் தான். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, இதில் வந்து இது நம்ம ஷார்ட்கட்டாகவே என்ன சொல்லியிருப்போம், அகநானூரில் அந்த பாடல் வந்து கமலின்னு சொல்லியிருப்பா. கமலின்னா கமணி அப்படின்னு நான் வச்சுக்கணும். இதில் களிற்றியானை நிறை இளவு பாடல்கள், மணிமிடை பவளம் இத்தனை பாடல்கள், நித்தில கோவை. இதற்கு வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், களிற்றியானை நிறை வந்து பார்த்தீங்கன்னா 120 பாடல்கள் சரி, மணிமிடை பவளம் வந்து 180, நித்தில கோவை வந்து பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் கொண்டது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, அம்மூவனார் எந்த திணைப்பாடல்களை பாடுவதில் வல்லவர்?
அம்மூவனார் பார்த்தீங்கன்னா நெய்தல் திணை பாடுவதில்தான் வல்லவர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, கரிசல் இலக்கியம் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? கரிசல் இலக்கியம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சார்ந்த பகுதிகளை வந்த இலக்கியம்தான் கரிசல் இலக்கியம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சுப்பிரமணிய பாரதியாருடன் இணைந்து பாரதி என்னும் பட்டம் பெற்ற மற்றொருவர் யார்? சுப்பிரமணிய பாரதியாருடன் இணைந்து பாரதி பட்டம் பெற்ற மற்றொருவர் பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார் தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்த ஒன்று, பொருத்துக. கதல்னா என்ன, அல்லல்னா என்ன, நமளி அப்படின்னா என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, இதுக்கு வந்து சரியான விடை டி தான் சரியான விடை. கதல்னா விரைவு, அல்லல்னா சேறு, நமளினா நாய், பகடுன்னா எருது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடையாகும். தோப்பில் முகமது மீரான் எங்கு பிறந்தார்? தோப்புன்னா என்னது, தேங்காய், தென்னந்தோப்புன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டா தேங்காய்பட்டினத்தில் பிறந்தவர் தான் தோப்பில் முகமது மீரான் ஆவார். படிமம் என்பதன் பொருள் என்ன? படிமம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா காட்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். அடுத்த ஒன்று, அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் என்ற குறட்பாவில் அரண் என்ற சொல்லின் பொருள் என்ன? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். அரண் என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, சென்ற இடத்தால் செலவிடாதீது ஒரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்ற குறட்பாவில் ஒரியி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஒரியின்னா விளக்கின்னு நினைக்கிறேன். ஒரியின்னா விளக்கி தான். அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா செலுத்தி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒரியின்னா விளக்கி, அதனுடன் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா செலுத்தி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சினிமா ரசனை என்ற நூலை எழுதியவர் யார்? சினிமா ரசனை என்ற நூலை எழுதியவர் அம்சன் குமார் தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. 21 நரம்புகளை கொண்ட யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்ம இதுல 9th நினைக்கிறேன், அதுலயும் பார்த்துருப்போம் யாழின் வகைகள். 21 நரம்புகளை கொண்ட யாழ் வந்து பாத்தீங்கன்னா பேரியாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, ஆடலும் பாடலும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. உம்மு வந்து வெளிப்படையா வந்துருச்சு, கண்டிப்பா இது என்னவா இருக்கும், எண்ணுமை தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான். அடுத்த ஒன்று, இருப்பதற்கென்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்ற வரிகளை எழுதியவர் யார்? இது சூப்பர் வரி தான். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்று எழுதியவர் நகுலன் தான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, பாரத சக்தி மகாகாவியம் எனும் நூலை எழுதியவர் யார்? பாரத சக்தி மகாகாவியம் என்ன நூலை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் எந்த விருதை சிவாஜி கணேசன் அவர்கள் பெறவில்லை? எந்த விருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது அவர் வந்து பெறவில்லை, மற்ற விருதுகளை எல்லாம் அவர் பெற்றுள்ளார். வடமொழியில் காவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது? வடமொழியில காவிய தரிசம், தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் தான். காவிய தரிசம் என்ற வடமொழி நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் ஆகும். டி கே துரைசாமி என்னும் இயற்பெயர் கொண்ட நகுலன் என்பவர் எந்த ஊரில் பிறந்தார்? அதாவது நகுலன் பிறந்த ஊர் என்ன? கும்பகோணத்தில் தான் அவர் பிறந்தாரு. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஒருமுக எளினியும் பொருமுக எளினியும் கறந்து வரல் எளினியும் புரிந்து உடன் வகுத்து என்ற வரியில் எளினி அப்படின்னா அதனோட பொருள் என்ன அப்படிங்கிறது தான். எளினினாவே நம்ம பார்த்துருக்கோம், திரைச்சீலை. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கீழ்காணும் எது சிலப்பதிகாரத்தின் பாவிகம் அல்ல? இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் கூறும் மூன்று கூற்றுகள்னா இதுல இருந்த மூன்று கூற்று, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தியை பத்தினியை பத்தியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது மூன்றும் அதுல வந்து சொல்லப்படுகிற கூற்று. பிறனில் விளைவோர் கிளையோடும் கெடுப அப்படிங்கிறது அதன் சிலப்பதிகாரத்தின் பாவிகம் கிடையாது.
நகை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? நகைனா என்னது? சிரிப்பு தான். அப்போ அதுக்கு என்ன வரும்? தொழிற்பெயர் தான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. மெய்ப்பாடி 8 என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அப்போ அதில் இளிவரல் என்று குறிப்பிடுவதன் பொருள் என்ன? இளிவரல் நம்ம பார்த்தது தான், இளிவரல்னா சிறுமை என்பது பொருள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பொருத்துக. இதில் ஒவ்வொரு நூலுக்கு காதையா படலமா சருக்குமான்னு பார்த்துருப்போம். இதில் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. காதைங்கிறது சிலப்பதிகாரம், சருக்கம் வந்து சூளாமணி, இளம்பகம் சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்கள் உள்ளது. இளம்பகம்ங்கிறது சீவக சிந்தாமணி, படலம்ங்கிறது கந்தபுராணம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, இந்திர மோகனா என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? இந்திர மோகனா நாடக நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வைமு கோதை நாயகி அவர்கள் தான். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார்? நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் தான் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவராவார். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. மயிலை நாதர் என்பவர் கீழ்காணும் எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார்? மயிலைநாதர் பார்த்தீங்கன்னா நன்னூலுக்கு தான் உரை எழுதியவர் மயிலைநாதர் ஆவார். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இலக்கியத்தில் மேலாண்மை எனும் நூலை எழுதியவர் யார்? இதை நம்ம படித்ததான் வே இறையன்பு அவர்கள் தான். இலக்கியத்தில் மேலாண்மை எனும் நூலை எழுதியவர் ஆவார். ஐராவத மகாதேவன் எப்போது தாமரை திருவிருதை பெற்றார்? அவர் பெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 2009 ஆண்டு தான் ஐராவத மகாதேவன் தாமரை திருவிருதை பெற்றார். கடலை குறிக்கும் சொற்களில் பொருந்தாதது எது? கடலை குறிக்கும் சொற்களில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா அரிங்கிறது உங்களுக்கு பொருந்தாது. அரலை அலை அலுவம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கும் சொல் ஆகும். அடுத்த ஒன்று, மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்ற வரியில் மா என்ற சொல்லிற்கு பொருத்தமானது என்ன? மாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு தான் மா என அழைக்கப்பட்டது. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்வி, துன்பங்களை கொண்டு அறவான் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? துன்பங்களை கொண்டு அறவான் என்ற நாடகத்தை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் இவ்வரியில் தப என்ற சொல்லின் பொருள் என்ன? தபங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கெட அப்படிங்கிறது பொருள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, இரவில் விண்மீன் கசினை செலுத்தி இரவரலோடு பேசுவேன் இரவிரிக்கும் பரிதியை ஏழை விறகிரிக்க வீசுவேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, நான் காமராசன் தான் அந்த வரியை கூறியவராவார். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பிசிராந்தையார் என்னும் பெயரில் பிசிர் என்பது எந்த நாட்டிலிருந்து, எந்த நாட்டோட பெயர், அந்த ஊர் பெயர் எந்த நாட்டுடையது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிசிறுங்கிறது பாண்டிய நாட்டை சார்ந்த ஊர் தான். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. வித்ட்ரால் ஸ்லிப்னா திரும்ப பெறல் படிவம், மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வங்கி முறை. இதில் வந்து தவறாக எதுவுமே பொருந்தலை, கரெக்டானாதான் பொருந்திருக்கு. அதனால மேற்காணும் எதுவும் இல்லைங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் கீழ்காணும் எந்த நூல் 13 ஆண்டுகளாக தொடராக வந்தது? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரச்சனைய யாத்திரிகம் தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. நீச மனு மக்களை நினைந்து உருகும் அன்பின் என்ற வரியில் நீச என்ற சொல்லின் பொருள் என்ன? நீசன் பார்த்தீங்கன்னா இழிந்த என்று பொருள்படும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, மீண்டெழுதலின் ரகசியம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? மீண்டெழுதலின் ரகசியம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் சுகந்தி சுப்பிரமணியன் தான். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, ரச்சனைய யாத்திரிகம் எத்தனை பருவங்களை கொண்ட ஒரு காப்பியம்? ரச்சனை யாத்திரிகம் பார்த்தீங்கன்னா 5 பருவங்களை கொண்டது. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. ஸ்டாம்பேடு என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஸ்டாம்பேடுனா நம்ம அதனை என்ன சொல்லுவோம்? மை பொதி தான் அதற்கு சரியான விடை. ஆப்ஷன் பி.
உருதான் தாங்கிய உரனுடைய நோன்தால் இவ்வரியில் உரன் என்ற சொல்லின் பொருள் என்ன? உரன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிமைதான். உரன் அப்படிங்கிற சொல்லின் பொருள் வலிமை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இயேசுகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இயேசுகாவியம் நூலை எழுதியவர் கண்ணதாசன் தான், சரியான விடை ஆப்ஷன் டி. பால்வீதி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. பால்வீதி வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இலங்கை குறித்த வரலாறு அந்த நூலை எழுதியவர் யார்? இலங்கை குறித்த வரலாற்றை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான் இலங்கை குறித்த வரலாறை எழுதியவராவார். ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் பெற்றவர் யார்? அறிஞர்கள்லாம் கூடி ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டம் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. ராஜா வந்திருக்கிறார் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜா வந்திருக்கிறார் என்ற நூலை எழுதியவர் கு அழகிரிசாமி தான், இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த ஒன்று, அண்ணலை தனி நிரூபமும் ஆக்கினை தீர்ப்பு என்ற வரியில் ஆக்கினை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆக்கினைன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை தான். ஆக்கினை என்ற சொல்லின் பொருள் தண்டனை. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, குமணனை நாடி பரிசில் பெற வந்தவர் யார்? குமணனை நாடி பரிசில் பெற வந்தவர் ஆப்ஷன் பாருங்க. இதுல வந்து பெருந்தலை சாத்தனார் அவர்கள் தான் குமணனை நாடி பரிசில் பெற வந்தவர். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கடைசி ஒன்று, கொல்லிமலை எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? கொல்லிமலை பார்த்தீங்கன்னா ஓரியுடன் தொடர்புடையதுதான் கொல்லிமலை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ரிவிஷனாக 12th தமிழில் இயல் 1 முதல் 9 வரைக்கும் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.